श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविस्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् कृष्णनुடைய बाल கேளிகள்ல बाल கிருஷ்ணனாக இருந்து கண்ணன் நடத்திய லீலைகள்ல அற்புதமான ஒரு விஷயத்தை நாம இதுவரைக்கும் பார்த்தோம். அதுதான் தாமோதரன் ஆக ஆனது. அந்த ஊரில் கட்டுண்டது, அந்த கட்டுண்ட எம்பெருமான் அந்த எழுந்தருளி இருந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். हर्तुं कम्भय विनिहितकर स्वादु हय्यङ्गवीनं दृष्ट्वादाम ग्रहण चटुला चटुला मातरं जातरोष पायादीशत् प्रचलित पदः नापगच्छन् नतिष्ठन् मिथ्या गोपः सपदि नयने मेलयन् विश्वगोप्तान् स्वामी தேசிகன் சாதிச்ச மாதிரி அந்த இடத்தை விட்டு நகராத பேந்த பேந்த முழிச்சுண்டு அந்த இருந்துருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அது எவ்வளவு சொன்னாலும் போராது. அந்த அனுபவத்தை நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். பெருமாள் தன்னுடைய வசமாக சகல லோகத்தையும் வச்சுட்டு இருக்க, அப்படி இருந்துருக்கிற எம்பெருமான் இன்னொருத்தருக்கு வசமாக எப்படி ஆவேர்? இப்ப யசோத பிராட்டியினுடைய வசமாக ஆயிட்டேரு இல்லையோ, ஆகையால தானே கட்டுண்டவராக ஆயிட்டேருன்னு சொன்ன. அதுக்கு சமாதானம், அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜ அப்படின்னு சொல்ற. பக்தாள் விஷயத்துல வரைச்சே தனக்கு சுவாதந்திரமே இல்லை, அவ என்ன சொல்றாளோ அதை பண்றவனாக இருக்கான். கண்ணின் நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அழுவார் விஷயமாக சாதிக்கிறச்சே எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்றத சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யசோத பிராட்டினாலே கட்டுண்ணுகின்ற ஒரு பாக்கியம்ன்றது அந்த யசோத பிராட்டிக்கு, திருவாயர்பாடியில இருந்தவர்களுக்கு அந்த தாமோதரனாக பெருமாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் திருவாயர்பாடியில இருந்தவர்களுக்கு தான் ஏற்பட்டதே தவிர வேற யாருக்குமே ஏற்படல. ஏற்கனவே ஆரம்பத்துல சொல்லி சொன்ன அந்த உரலுக்கு ஒரு பாக்கியம், அந்த உரல் எத்தனையோ உரல் எல்லாம் தான் கிடக்கிறது, கண்ணன் கட்டுண்டபடியாக இருக்கும்படியாக ஒரு உரல் இருக்குன்னாக்கா அந்த உரல் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். கண்ணனுடைய திருமேனி ஸ்பரிசம் முழுக்க வருது, அப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அது அது பார்த்தோம்னாலே நமக்கு புல்லரிக்கும் அப்படியே பார்த்தோம்னா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உரலுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லச்சே அந்த கண்ணனை முழுசா பிடிச்சுண்டு அந்த உரல்ல கட்டினால அப்போ அந்த யசோதையினுடைய பாக்கியத்தை என்ன சொல்றது என்ற அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. ஆச்சரியமா, யசோதைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல அப்படின்ற. நேமம் விரிஞ்சானபவஹா நஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி யம் தம் பிராப விமுக்தி தாத்து. சில பேருக்கெல்லாம் பகவத் அனுகிரகம் கிடைக்கிறது, கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் கூட பகவத் அனுகிரகம் இருக்கு. அந்த பகவத் அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு பசி இல்லாத இருக்கும், பிணி இல்லாத இருந்துட்டு இருக்கும். இல்ல
இருக்கிறத கொண்டு சந்தோஷமா இருந்துருக்கோம். அது பசியோட இருந்தாலும் பிணியோட இருந்தாலும் இதெல்லாம் சகஜம்னு ஏத்துண்டு ஒரு சந்தோஷத்தோட பகவத் கைங்கரியம் பண்ணணும், பகவத் கதாசிரவணம் பண்ணணும், பகவத் கதைய சொல்லணும்ன்ற ஒரு எண்ணத்தோடலாம் நாம இருந்துட்டு இருக்கோம். நமக்கும் பகவத் அனுகிரகம் இருக்குதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பகவத் அனுகிரகத்துல வரைச்சே ஒரு கம்பேரிசன், இது கொஞ்சம் அனுகிரகம் சில பேருக்கு நிறைய அனுகிரகம் அப்படின்னு எல்லாம் வருது இல்லையோ, அந்த மாதிரி வரைச்சே பகவத் அனுகிரகம் பெற்றவர்களாக லோகத்துல கருதப்படுபவர்கள் சிலரை இங்க எடுத்துக்கிறேன். நேமம் விரிஞ்சஹா நபவஹா நஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா. நம்மெல்லாம் காட்டிலும் பிரம்மாவுக்கு பகவத் அனுகிரகம் நிறையவே இருக்குன்னு நாம நினைக்கணும். ஏன்னு கேட்ட பிரம்மா சாட்சாத்தாக எம்பெருமானாலே படைக்கப்பட்டவராக இருக்க அவருடைய குழந்தை சிருஷ்டி கர்த்தா அந்த பிரம்மாவை, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ட பிரகிணோதி தஸ்மைன்னு சொல்லிட்டு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் பெருமாளே உபதேசம் பண்ணிருக்கு. அதை காட்டிலும் வேற என்ன பாக்கியம் வேணும்? திருமங்கை ஆழ்வாருக்கு பத்தி சொல்லச்சே சுவாமி தேசிகன் சாதிக்கிற திருமங்கை ஆழ்வாருக்கு மீதி பேரை காட்டில ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு. அந்த பிராட்டியோடு எழுந்தருள் இருக்கிற சீமன் நாராயணனே அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணார், அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தையும் உபதேசம் பண்ண. அத ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சே அந்த எம்பெருமானாலேயே அஷ்டாட்சரார்த்த உபதேசம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கிற திருமங்கை ஆழ்வார்னு சாதிக்கிற. ஆகையால அவருக்கு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு பிரகாரமான பகவத் அனுகிரகம் பெற்றவர்கள் தான். பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அனுகிரகம், பெருமாளால சாட்சாத்தா சிருஷ்டிக்கப்பட்டவர், அதோட மாத்திரமில்ல பெருமாளால நியமனம் பண்ணப்பட்டவர், இந்தந்த காரியத்தை இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி பெருமாள் பிரம்மாவை நியமிச்சிருக்க. மூணாவது அவருக்கு தான் வேதத்தை உபதேசம் பண்ணு. எஸ் என் நிஸ்வசித்தம் வேதகான்னு பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருந்துருக்கிற வேதத்தை ஏற்கனவே எப்படி இருந்ததோ இருந்த பிரகாரம் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன். இப்படி உபதேசம் பண்ணிருக்கிறது அந்த பிரம்மாவினுடைய பாக்கியத்தை காட்டிலும் இது ஒரு பிரகாரமா பிரம்மாவினுடைய பாக்கியம். நேமம் விரிஞ்ச பவஹா பவான்னு சொல்றது இந்த இடத்துல சிவபெருமான சொல்லி சொல்ற. சிவபெருமானுக்கும் இப்படிப்பட்ட அனுகிரகம் கிடைக்கல என்று சொல்ற. என்ன சிவபெருமானு போய் சொல்றோமா? நாம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒன்னுக்கு ஒண்ணு எதிரியாக இருக்கிறவா அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லை, அதுல ஒரு மனசுல ஒரு பக்குவம் வேணும், பரிபக்குவம் வேணும் அந்த சிவபெருமான ஏத்துக்கிறதுக்கு. அந்த பெருமானும் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. தாரக பிரம்மோபாசகா பக்தகா, அந்த சிவபெருமான் எப்ப பார்த்தாலும் தாரக ராம தாரக மந்திரத்தை ராம 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 ராமான்னு சொல்லிட்டு அதை எப்ப பார்த்தாலும் ஜபிச்சுன்னு இருக்கவராக இருந்துருக்காரு. அந்த ராம தாரக மந்திரமே பிரம்மமாக நினைச்சுட்டு அதை உபாசனம் பண்றார் சிவபெருமான் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு கூட அவருக்கும் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கவே தானே இப்படி அந்த மந்திரோபாசனம் பண்றதுன்றது, இப்படி பிரம்மோபாசனம் பண்ற ஒரு சாமர்த்தியம், பெருமாளை தியானம் பண்றதுன்ற ஒரு நிலை அவருக்கு வந்திருக்குனாக்க அதுக்கும் காரணம் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். நேமம் விரிஞ்ச நபவஹா ந ஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா. பெரிய பிராட்டிக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் இருந்துருக்கான். இது என்னது, பெரிய பிராட்டிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் இருக்குன்னா அவளுக்கு இல்லாததான் எல்லாருக்கும் இருக்க மாதிரிதான் அவளுக்கும் இருக்கு, இல்ல அவளுக்கு இன்னும் ஒரு படி மேலேயே இருந்துருக்கு.
எல்லாரும் ஆசைப்படுற பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் எல்லா சமயத்திலையும் அந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமிக்கு இருக்கு. அப்ப எல்லா சமயத்திலையும் பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம் இருக்கச்சே அந்த சம்பந்தம் இது ஒரு பெரிய பெருமை தானே. இது இந்த பெருமையினால இதுவும் ஏற்பட்டது எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலதான். அதுலயும் ஒண்ணும் சந்தேகமே இல்லை. பிரசாதம் லேபிரே கோபி யந்தம் பிராப விமுக்திதாதே. இவாளுக்கு கிடைச்ச எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் கோபியாக இடக்கை வழக்கை தெரியாதவர்களாக இருந்திருக்கிற திருவாயிறுபாடியில இருந்திருக்கிற யசோதா பிராட்டி தலைய இதுல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்ற தலைய தனியா தலைக்கு குளிக்கிறது உடம்புக்கு தனியா குளிக்கிறவளாக அவ இருக்காளாம். தலைக்கு தனியா குளிக்கிறது உடம்புக்கு தனியா குளிக்கிறதுன்னா ஒரு கால விசேஷத்துல அவளுக்கு எல்லாம் மாத்து புடவை கூட இல்லாத இருக்கும். அந்த புடவை எல்லாம் நனைஞ்சு போயிட போறதுன்றதுக்காக தலைக்கு மாத்திரம் குளிச்சுட்டு அதை தொடச்சுட்டு பட்டு போயிடுவான். உடம்புக்கு வேற நாள்ல குளிக்கிறது அந்த மாதிரி ஏதோ பண்றதுன்றது ஒரு சமூகத்துல இருக்கு. அப்படி பண்றவாளாக இருந்திருக்கிற அந்த இனத்தை சேர்ந்த கோபி அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த பிரம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியத்தோடையோ இதுக்கு அதாவது அந்த யசோத பிராட்டிக்கு கிடைச்ச பாக்கியத்தோட நாம துலனம் பண்ணவானாக்க எதுவுமே சமமாகாது. பிரம்மாவுக்கு கிடைச்ச பாக்கியமோ சிவபெருமானுக்கு கிடைச்ச பாக்கியமோ என்ன பெரிய பிராட்டிக்கு கிடைச்ச பாக்கியமோ எதுவுமே அந்த கோபிக்கு கிடைச்சதுக்கு சமானமாக ஆகாது. யசோத பிராட்டிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்ச அளவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்ற. மாயனை மண்ணு பாசுரத்துல தூய பெருநீர் யமுனை துறைவன்னு சொல்லி ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற. தூய நீர் தூய பெருநீர் நீர் தூய நீர் தூய பெருநீர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த நீர்ன்றது ஜலத்தை சொல்ல போறோம். தூய நீர் பரிசுத்தமான நீர், தூய பெருநீர் அந்த பெருன்றது ரெண்டுத்திலையும் அன்வயிக்கணும். நீர்லையும் அன்வயிக்கணும், தூயன்றதுக்கையும் அன்வயிக்கணும். தேகலி தீபன் நியாயம்னு ஒரு நியாயம். தேகலி தீபன் நியாயம்னாக்க இந்த பேசேஜில் கணக்கு விளக்கு வச்சோம்னாக்க அந்த விளக்கு வாசல்லையும் தெரியும் உள்ளையும் தெரியும் அந்த வெளிச்சம் வழக்கினுடைய வெளிச்சம். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த பெருன்ற சப்தம் இருக்க அது நீரோடையும் அன்வயிக்கிறதும் பெரு தூயன்றது தூயோடையும் சேர்ந்து அன்வயிக்கிறதுன்னு ஒரு நிர்வாகம். இதுக்கு என்ன விசேஷம்னு கேட்டோம்னா தூய பெருநீர்னு சொல்றதுக்கு கங்கைக்கு அது கங்கைக்கு பரிசுத்தமான நீர், அந்த கங்கையும் பெருநீராக தான் இருந்துருக்கிறது. இதெல்லாம் தூய பெருநீர்ன்றது கங்கைக்கும் சொல்லலாம். ஏன்னா பெருமாளுடைய திருமேனி திருவடி சம்பந்தம் இருக்கு, அது பெரிய பிரவாகத்தோட இருக்கிறதுனால அது பெருநீராக இருக்கு, தூய நீராகவும் இருந்துருக்குன்னு சொல்லி கங்கைக்கு விசேஷம் சொல்றோம். அந்த கங்கைக்கு பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரம்தான் இருந்துருக்கு கங்கைக்கு. யமுனைக்கு இந்த இடத்துல சொல்லச்சே தூய பெருநீர்னு யமுனைய சொல்லச்சே பெருமாளுடைய சமஸ்த திருமேனியினுடைய சம்பந்தமும் இருந்துருக்கான். ஒரு நாளா ரெண்டு நாளா எத்தான நாள் கோபியர்களோட கண்ணன் அந்த யமுனா தீரத்துல அவர் எவ்வளவு நாள் அந்த இடத்துல வந்து நீராடி இருக்கேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. அப்ப அந்த எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம்ன்றது அந்த யமுனைக்கு கிடைச்ச மாதிரி கங்கைக்கு கிடைக்கல. ஆகையாலதான் இத தூய பெருநீர் பெருந்தூய நீராக இருக்கிறது என்றெல்லாம் யமுனைக்கு விசேஷமாக சொல்லி சொல்ற. அதிமானுஷத்துல சொல்ற ஹா ஜன்ம தாசு சிக தாசுன்னு அந்த யமுனை கரையில இருந்துருக்கிற மணலாக நான் பறக்கணும் பறக்காத போயிட்டனேன்னு ஆழ்வார் பாரிக்கிற. அந்த மணலுக்கு எவ்வளவு பாக்கியம், பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்டிருக்கு. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் மாத்திரமில்ல, அந்த கண்ணனே எல்லாம்னு நினைச்ச இந்த கோபியர்களுடைய அந்த பாத தூளி பட்ட இடம்
அது பட்டது இருக்க அது பாகவத ஸ்பரிசத்தோட இருந்துருக்கிற இடம் அதனுடைய பெருமையை எப்படி சொல்றது ஐயோ நான் மணலால மணலாக இல்லாது போயிட்டேன்னு ஆழ்வான் சாதிக்கிறார் இப்ப இந்த யசோதை பிராட்டிக்கு கிடைச்ச பாக்கியம் சிவபெருமானுக்கு கிடைச்ச பாக்கியத்தை காட்டிலும் பெரும்பாக்கியம் பிரம்மாவுக்கு கிடைச்சதை காட்டிலும் சாட்சாத் மகாலட்சுமிக்கு கிடைச்ச பாக்கியத்தை காட்டிலும் உத்தமோத்தமமான ஒரு பாக்கியம் இதுதான் பிரசாதம் லேபிரே கோபி யந்தம் பிராப விமுக்தி தாதே நாயம் சுகாபகாம் பகவான் தேஹினாம் கோபிகா முனஹாம் ஜானினாம் சாத்ம போதானாம் யதா பக்திமதாம் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதாகிற ஒரு பாக்கியம்ன்றது சுலபம் இல்லை என்ன யோகிகள்லாம் எத்தனையோ நாள் தியானம் பண்ணாலும் கூட அவளால அடைய முடியாதவளாக இருந்துருக்க ஆத்ம போதானாம்னு சொல்லி சொல்ற அதாவது இந்த சரீரம் ஆத்ம ஜானமே இது ஒரு போத்தம் போத்தம்னாக்க சம்சாரத்திலமாகிற ஒரு சமுத்திரம் சமுத்திரத்திலேருந்து சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய கட்டுமரம் மாதிரி படகு மாதிரி இது இப்படி ஆத்ம ஜானம்னு இதுதான் சம்சாரத்தை கடப்பதற்கு வழின்னு நினைச்சிருக்கிறவாளால கூட இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற முடியாது என்பதாக சொல்ற இப்படி எழுந்தருளி இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல அடுத்த விஷயத்தை சொல்ல போறேன் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குபேரனுடைய குழந்தைகள் அவ ரெண்டு பேருக்கும் நாரதருடைய சாபத்தினால மரமாக ஆகும் நிலை ஏற்பட்டு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது அந்த சாபம் எப்படி ஏற்பட்டது சாப விமோச்சனம் எப்படி ஏற்படுறதுன்றதையும் அடுத்த விஷயமாக இங்க சொல்ற அதை நாம இப்ப பார்க்க போறோம் கிருஷ்ணஸ்து கிருஹ்ய கிருத்யேஷு வியக்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சீதர்ஜுனோ பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌ புரா நஹரதசாபேன விருட்சதாம் பிராபிதௌ மதாதே நளகூபரமணி கிரீவா இத்யாக்யாதௌ ஸ்ரீயான்விதௌ பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சேதனர்களை ஓய்விப்பதற்காக தான் பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணதும் எத்தனையோ பேரை ரட்சணம் பண்றதுக்காக தான் அவர் கீதோபதேசம் பண்ணதும் அந்த அவதார காலத்துல இருந்தவாள் தவிர என்னைக்கெல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய அந்த கீதா சத்தை உணர்ந்து நடந்துகிறாளோ அவ எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டு பண்ணுவதற்காக தான் கீதோபதேசம் பண்ண இப்படி பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமே இப்படிதான் இருந்துட்டு இருக்கு அப்படி அதுல சொல்லச்சே பெருமாள் கண்ணன் உரல்ல கட்டப்பட்டு இருக்க இப்ப உரல்ல கட்டி போட்டாச்சு இந்த குழந்தை பேந்த பேந்த முயச்சுட்டு இருக்குது இது பேந்த பேந்த முயச்சிருந்தா கூட இருக்கட்டும் இந்த குழந்தை இருக்கட்டும் எல்லாரும் தான் எப்ப பார்த்தாலும் வெசின்னு இருக்காளா எங்காத்துல வந்து வெண்ணெயை திருடியும் போயிட்டான் எங்காத்துல தயிரை எடுத்து சாப்பிட்டான் பாலை சாப்பிட்டான் மோர் குடத்தை எடுத்து உருட்டி விட்டான் அதை உடைச்சிட்டு வீடாம்படி ஒரே மோர் ஆக்கி நாத்தம் அடிக்க வச்சுட்டான் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காள் அவ எல்லாருக்கும் திருப்தியா இருந்துட்டு போட்டோம் ஊர்ல இருக்கிற மாட்டு பொண்கள் பெண்கள்லாம் என்னை ஏமாத்திப்பட்டு மாமியாருண்ட விசவு வாங்கி வச்சிருக்கான் இந்த கண்ணன்னு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள கண்ணனை நினைச்சுக்கிறாள அவளுக்கும் திருப்தியா இருந்துட்டு போட்டோம் என்ன அந்த உரல்ல கட்டி போட்டுட்டு அவ பாட்டுக்கு அது பக்கத்துலயேவா நின்னு இருப்பா அவ பாட்டுக்கு மேல காரியத்தை பார்க்க பட்டு போயிட்டாளாம் கிருஷ்ணஸ்து கிரக கிருத்யேஷு வியக்ராயாம் மாதரி பிரபு அத்ராட்சி தர்ஜுனோ பூர்வம் குஹ்யகௌ தனதாத்மஜௌ அங்க பார்த்தா இது பேக்கட கதவு திறந்திருக்கு வாச கதவு திறந்திருக்கு பின்னாடி கதவு திறந்திருக்கு கொல்லப்புறம் கதவும் திறந்திருக்கு இந்த கதவு திறந்திருக்கிறது பின்னாடி கொல்லப்புறம் கதவு பார்த்தோம்னாக்க நம்ம பிசா அர்ஜுன மரம்னு பேரு ரெண்டு மரம்
அதுவும் ஒரு ரெட்டையா இருக்கிற மரம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிண்டு இருக்கும் ஆரம்பிக்கச்சு. அப்புறமா பார்த்தோம்னா அந்த களை எல்லாம் பிரியும், அது ரெண்டா பிரியும், ரெண்டு மரம் அது. இந்த ரெண்டு மரத்தை இங்க இருந்து கண்ணன் பாக்குறேதான். புறநாரத சாபேன விரட்சதாம் பிராபித்தோ மதாதே நலகோபரமணி குருமணி கிரீவாம் வித்யாக்கியாதோ ஸ்ரீயான்விதோ. இந்த ரெண்டு மரமும் சாதாரண மரம் இல்ல, இவை இரண்டுமே ஒரு காலத்துல நாரத சாபத்தினால குபேரனுடைய மகன்கள் நலகோபர மணிகிரீவன், நலகோபரன்னு ஒரு பிள்ளைக்கு பேரு, இன்னொரு பிள்ளைக்கு மணிகிரீவன்னு பேரு. இவா ரெண்டு பேரும் நாரத சாபத்தினால விரட்சதாங்கதாக மரமாக ஆயிட்டார். அதை இங்கேருந்து பாக்குறேனா, ஓஹோ இது ரெண்டு மரமும் மரம் இல்ல, இது குபேரனுடைய பிள்ளைகள் இவா ரெண்டு பேரும் அப்படின்றத பெருமாள் நினைச்சு பாத்துக்கிறேனா. இப்படி நினைச்சு பாத்துக்கிறேன்னு மகர்ஷி பரீட்சித்து மகாராஜாக்கு இந்த விருத்தாந்தத்தை சொல்றேன். அதுக்குள்ள பரீட்சித்து மகாராஜாக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, எதுக்காக நாரதர் சாபமிடுற, நாரதர்ன்றவர் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவார், யாரையும் சபிக்கிறதுலாம் மாட்டேற, அப்படி நாரதருக்கு யாரத யாரான தோஷமா சொன்னா கூட அவர் சிரிச்சுட்டு போயிடுறவராச்ச, சாபம்ன்றது கோபம் வந்தாதானே சாபம் வரப்போறது, நாரதருக்கு கோபம் வரா மாதிரி இவாள்லாம் எப்படி எதுக்கு என்ன தப்பு பண்ணிட்டா, இவா யாரு, எங்க தப்பு நடந்தது, எப்படி நடந்ததுன்றத பரீட்சித்து மகாராஜா கேட்கறதாகவும் அதுக்கு மகர்ஷி பதில் சொல்றதாகவும் இந்த விருத்தாந்தம் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி விருத்தாந்தங்கள்லாம் பாகவதத்துல விஷ்ணு புராணத்துல மகாபாரதத்துலாம் சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இந்த மாதிரி தப்ப நாம பண்ணக்கூடாது மறுபடியும்ன்றதுக்காக தான் இது சொல்லியிருக்கு. இது அவளுக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் ஏற்படுறது, இந்த தவறுகளை நாம செய்யக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. அவ என்ன தப்பு பண்ணா அதனால எப்படி சாபம் அடைஞ்சான்றத இப்ப பாக்கலாம். ருத்ரஸ்யானுச்சரோ பூத்வா சுதுருப்தௌ தனதாத்மஜௌ கைலாசோபவனே ரம்யே மந்தாகின்யாம் மதோத்கடௌ வாருணீம் மதுரம் மதிராம் பீத்வா மத குர்ணிதலோச்சனௌ ஸ்ரீஜரைரனுகாயத்பீ சேரதுஹு புஷ்பிதேவனே. இவா என்ன பண்ணாராம், ருத்ரஸ்யானுச்சரோ பூத்வா சிவபெருமானை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கா, ருத்ர பக்தாளாக இருந்திருக்கா. இவா ரெண்டு பேரும் யாருன்னாக்க நலகோபரன் மணிகிரீவன் என்று சொல்ற ரெண்டு பேரும். இவா ரொம்ப கொஞ்சம் குபேரனுடைய பிள்ளை, குபேரன்னா பெரிய பணக்காரன், பணக்காரன் வீட்டு பசங்க எல்லாமே ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கும், இந்த பணம் தான் வந்து எல்லாரையுமே கவுத்துறது, அந்த பணம் இருந்துடுத்தோம்னாக்க அவ எல்லாரையுமே துச்சமா நினைக்கிறவளா இருந்துட்டு இருப்பா. அந்த கைலாச பர்வத்தினுடைய சமீபத்துல அந்த மந்தாக்கினி, மந்தாக்கினின்றது நதி விசேஷம், அது கங்கை தான், அந்த இடத்துல மந்தாக்கினி போயிட்டு இருக்கு. அங்க போய் இவா நல்லா குடிச்சிட்டு வாரிணின்னு ஒரு கல்லு, அந்த கல்ல நல்லா குடிச்சிட்டு அந்த கண்ணு கண்ணிலேயே தெரியறது இவெல்லாம் கல் குடிச்சிருக்கான் இந்த மதத்தினால இருக்குன்னு சொல்றது. அங்க இருக்கிற பெண்களோட கூட அங்க இருக்கிற தோட்டத்துல எல்லா இடத்துலயும் புஷ்பிதம் நிறைய புஷ்பிச்சிருக்கு, அந்த இடம் சன்னிவேசமே ரொம்ப ரமணீயமான ஒரு சன்னிவேசம். அந்த இடத்துல இவெல்லாம் சஞ்சரிச்சுண்டு விளையாடிண்டு இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்காளாம் இந்த இடத்துல. அது பார்த்தோம்னாக்க யானை மதம் பிடிச்ச ஆண் யானை பெண் யானைகளுடைய கூட்டத்தோட கூட சஞ்சாரம் பண்ணியிருந்தாக்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவெல்லாம் சஞ்சாரம் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த பக்கமா
அவரை எதிர்ச்சிய நாரதர் வந்தேறான். நாரதர் வரச்சே பார்த்தோம்னா இந்த ஆண்கள் பெண்கள் இவா ரெண்டு பேர் பெண்கள்லாம் இவா எல்லாருமே வஸ்திரம் இல்லாத இருந்திருக்கா. நாரதர் வரத பார்த்த உடனே பெண்கள்லாம் சங்கோச்சப்பட்டு உடனே போய் எங்க வஸ்திரத்தை தேடிண்டு அந்த வஸ்திரத்தை உடிச்சுட்டாலாம் பெண்கள்லாம். இவா ரெண்டு பேரும் அந்த கள்ளு குடிச்சதுனால ஒரு மதம், அதனால அந்த அவர் வந்தும் கூட அந்த குஹ்யஸ்தலத்தை மறைச்சிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத அப்படியே சஞ்சாரம் பண்ணியிருந்தாலாம். நாப்சுமூத்திர புரீஷம் குறியாத்து ந நிஷ்டி வேது ந விவசன ஸ்நாயாத்து. இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எந்த ஒரு சமயத்திலையும் ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது. அப்சு மூத்திர புரீஷம் குறியாத்துன்னு இந்த ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது. நனிஷ்டி வேது ஜலத்துல போய் பெரிய பிரவாகம் போயிட்டு இருக்கு, அதுல போய் காரி உமையக்கூடாது, எச்சல் இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் கரையில தான் பண்ணுமே தவிர ஜலத்துல பண்ணக்கூடாது. ந விவசன ஸ்நாயாத்து ஒத்த துணி இல்லாத எப்பவுமே குளிக்கக்கூடாது யாருமே. அது தனி உள்ளு நான் தான் தனியா இருந்துட்டு இருக்கேன், வெந்நீர் உள்ளதான் குளிக்கிறேன்னா கூட துணி இல்லாத எப்பவுமே குளிக்கக்கூடாது. அப்படி குளிச்சோம்னாக்க அந்த வருண பகவான நாம ஹேளனம் பண்றதா அர்த்தம். இதுக்கு தேவஹேளனம்னு சொல்லி சொல்றது. ஆகையால இதுக்கு வந்து குளிக்கிறதுக்குன்னே ஒரு துணி ஸ்நான சாட்டின்னு பேரு புருஷாள்லாம். அந்த துணியை உடுத்திண்டுதான் குளிக்கணும். அதே மாதிரி பெண்களா இருந்தாலும் புருஷாளா இருந்தாலும் அந்த குளிக்கிறதுன்றது இருக்காது. அதோட இந்த குஹ்யஸ்தலத்தை தேவதை எல்லாருமே பஞ்சபூதங்களும் அவள்லாம் தேவதா ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கா. அவள் அந்த மாதிரி இருக்கச்சே துணி இல்லாத இருக்கிறதுன்றது அது தேவஹேளனம். ஆகையால இப்ப இந்த இடத்துல நாரதர் வந்திருக்கே, நாரதர் எதிர இவா ரெண்டு பேரும் துணி இல்லாத இருந்துருக்க. ஐயோ நாம துணி இல்லாத இருந்துருக்கோம், இதை நாம துணியை உடுத்திக்கணும்ன்றதுக்கும் முயற்சியும் பண்ணிக்கல. அதுக்காக ஒரு வருத்தப்படவும் இல்லை. அவ பாட்டுக்கு இப்படி இந்த கல்லு குடியினுடைய போதையில அவ அப்படி இருந்துருக்க. பெண்கள்லாம் ஐயோ நாரதர் சபிச்சுட்டேர்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் அவள்லாம் வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கிறா. இவா ரெண்டு பேரும் உடுத்திக்காத இருந்துட்டு இருக்கா. இவா ரெண்டு பேரையும் பாக்குற, இவா ரெண்டு பேரும் பண திமிரு, அந்த குடிச்சதுனால வந்த திமிரு. இதனால ஸ்ரீ மதாந்தௌ சுராத்மஜௌ தேவதனுடைய பிள்ளையா இருந்தாலும் கூட குபேரனுடைய பிள்ளையா இருந்து திக்பாலக்காக இருந்திருக்கிற குபேரனுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவ அப்படியே நடந்துட்டதை பார்த்த உடனே அவருக்கு நாரதருக்கு அவ விஷயத்துல கொஞ்சம் இவாளை அனுகிரகம் பண்ணணும், இவாளை திருத்தணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுத்தான். அனுகிரகாயத்தம் அதுக்கு அனுகிரகத்துக்காக சாபம் தாத்தியன் ஈதம் ஜகௌ, அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சாபம் கொடுத்தே. என்ன இப்போ சாபம் கொடுக்கறது போய் அனுகிரகம் ஆகுமா அப்படின்னு கேட்டேன், அதுவும் அனுகிரகம் தான் ஆகும். இந்த சுவாதி திருநாள் கிருத்தியில வரைச்சே சுக்கிரனுக்கு கண் கொடுத்தவர்னு ஒரு கிருதி பாட்டு வருது. அந்த சுக்கிரனுக்கு கண்ணு கொடுக்குறேரா, சுக்கரனுடைய கண்ணை தான் பெருமாள் எடுத்து அவருக்கு போய் கண்ணு கொடுத்தேன்னு சொல்லி சொல்றதே கண் கொடுத்த பெருமாள்னு சொல்றேன்னா, சுக்கரன் இன்னொருத்த பலி சக்கரவர்த்தி பண்ணின தானத்தை தடுத்தான், தடுத்தேன். அதுக்கு ரெண்டு கண்ணும் போக்கடிக்கணும், போக்கடிக்காத ஒரு கண்ணு கொடுத்தேற, அது பெருமாள் பண்ண அனுகிரகம்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றார். அந்த மாதிரி நாரத சாபம்ன்றது எதுக்காகன்னா அந்த கண்ணனுடைய சாட்சா்காரம் வரணும், பகவத் சாட்சா்காரம் இவாளுக்கு வரணும்ன்றதுக்காக அவர் கொடுத்த சாபம். நன்யோஜுஷதோ ஜோஷியான் புத்தி பிரம்சோ ரஜோகுணா. பணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய ஒரு எண்ணம் நிலையே மாறிடும். மூணு விஷயம் கர்வத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. பணம் ஒண்ணு, ஆபிஜாத்தியம், இவர்கள்லாம் தேவர்களாக பிறந்தவர்கள். அது மாத்திரம் இல்ல, இது பெரிய படிப்பு வித்தியினால ஒரு மதம் வரலாம். வஞ்சம குறும்பான் நம் கூரத்தாழ்வான் சரண் கோடிய பின்னு சொல்லி கூரத்தாழ்வான் விஷயத்துல சொல்லி சொல்றது. இவாள்லாம் இருந்துட்டாள்னா இப்படி ஒரு மூணு விதமான ஒரு மதம் வந்துடுத்தோம்னாக்க ஸ்ரீத்யூதம் ஆசவம், இந்த பெண்கள் இடத்துல
அப்புறமா சூதாடுறதுல இப்படி எல்லாம் அவளுக்கு புத்தி போகுமா. ஹன்யந்தே பசுவோ எத்திர நிர்தயி அஜிதாத்மபிஹி, இவெல்லாம் பசுக்கள் எல்லாம் வதம் பண்ணுவா தயையே இல்லாத. அவ பணம் வந்துட்டா என்ன வேணா பண்ணலான்ற ஒரு எண்ணம் தான் இவளுக்கு எல்லாம் இருக்கும். அவளை பொறுத்த வரைக்கும் இந்த தேகம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழிய போறதுன்ற ஒரு எண்ணமே கிடையவே கிடையாது. ஒரு தேவனா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் இந்த சரீரம்ன்றது ஒரு நாள் அழியதான் போறது. ஒரு நாள் அந்த புழு பூச்சிகளுக்கெல்லாம் அந்த கிருமிகளுக்கு இடமா தான் ஆக போறது. அக்னியால கொளுத்தப்பட்டதுன்னாக்க பஸ்மமா போயிட போறது. இது இல்ல நாய் மாதிரி எதனா இருந்ததுன்னாக்க அது வீழ்த்தம் போச்சுன்னாலும் இது இப்படிதான் ஆக போறதே தவிர எந்த ஒரு சமயத்திலயும் யாருடைய சரீரமும் நிலையாக இருக்க போறது இல்ல. அப்படி இருக்கச்சே இவாளுக்குன்னு என்ன இருந்துருக்கு? அதோட இல்ல அம்மாவோ அப்பாவோ எல்லாருக்கும் பந்தாளாவே தான் இருந்துருக்கேன். சில பேர் என்ன பண்ண போறான், சில பேர் இந்த தேகம் இருந்துருக்க இந்த அன்னம் போட்டு வளர்த்தாள்னாக்க அவள் விஷயத்துல இந்த சரீரம் பத்தமாக ஆறுது, கட்டுப்பட்டதாக ஆறுது. அம்மா அம்மாவுடைய யோனியில இருந்ததுனால பறந்ததுனால கர்ப்பத்துல இருந்ததுனால அம்மாவுக்கு அடங்கினவர்களாக இருக்க வேண்டியிருக்கா. அப்பா தான் உற்பத்திக்கு காரணமாக இருந்ததுனால இப்படி இல்ல. இன்னும் சில பேர் ஒரு நிர்பந்தப்படுத்தியும் அடிமையாக்கிக்கிற இப்படி எல்லாம் இருந்துருக்கிற இந்த சரீரத்தை போய் இதுவோ எப்பவும் இருக்க போறதாக நினைச்சுண்டு பல பேர் அந்த சரீரத்தை வளர்க்கிற. அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் உபதேசம் பண்றேன். இப்படி யாருக்கெல்லாம் அந்த பண மதமோ வித்யா மதமோ ஆபிஜாத்திய மதமோ இல்லாத இருந்துருக்கோ அவள்லாம் நல்ல நிலைக்கு வர தரித்ராளாக இருந்துருக்கு. பெருமாள் வரைச்சு தனம் தசிய ஹராமியகம்னு சொல்ற யாரெல்லாம் தன்னுடைய பக்தாளாக இருந்திருக்காளோ அவளுடைய பணத்தம் என்ன நான் பிடிங்கிடுவேன்னு சொல்லி சொல்ற. பணம் இருக்கிற வரைக்கும் பகவத் பக்தின்றது அவ்வளவு சுலபமா வராது. தரித்திரனா இருந்தான்னாக்க அவனுக்கு அந்த பக்தி வரும். இதுல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, ஒருத்தன் காலில் முள்ளு குத்தித்துனாக்க அந்த முள்ளு குத்தினவனுக்கு தான் அந்த முள்ளு குத்தினத்தினால வரக்கூடிய வேதனை தெரியும். அவன் இன்னொருத்தன் காலில் முள்ளு குத்தித்துன்னு ஐயோ அவனும் என்ன மாதிரிதான் அவன் வேதனை படுறான் அப்படின்னு நினைப்பான். அந்த மாதிரி சம்சாரத்துல கட்டம் வந்தாதான் சம்சாரமே கட்டம்ன்ற ஒரு எண்ணமே வரும். அந்த வெயிலின் அருமை நிழல்ல தான் தெரியும்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது. இவ இந்த தாரித்யம் இருந்திருக்க அதுவே நமக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியது. மகர்ஷிகள்லாம் கூட எவ்வளவோ இருந்ததுன்னா கூட ராஜர்ஷிகள்லாம் அந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு அங்க வரைச்சே ஹஸ்தாதானா முகாதானா கையில என்ன கிடைக்கிறதோ வாயில எது விழறதோ அதை சாப்பிட்டு தபஸ்ரீகளாக இருந்துதான் அவ சொர்க்காதி பிராப்தி அவளுக்கு வந்தது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இவாள்லாம் வந்து இப்படி பண மதத்தினால தவறாக நடந்துகிறாளோ இல்லையோ இப்படி நடக்கிறவாளுக்கு ஒரு சிக்ஷை வரணும். அதுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்க இவா ரெண்டு பேரையும் இப்ப இந்த மரம் மாதிரியே இப்ப உணர்ச்சி இல்லாத இருந்துருக்கவாளாக இருக்கும். அதாவது மரம் எல்லாம் துணியா உடுத்திக்கிறது ஒண்ணும் இல்லையோ இல்லையோ அந்த மாதிரி மரமாக ஆயிடணும்னு சொல்லி தப்பிச்சுட்டேராம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு மறுபடியும் தாங்கள் ஏற்கனவே இந்த குபேரனுடைய குழந்தைய பிள்ளைகளாக இருந்தது அந்த ஸ்மிருதி வரும். அந்த பெருமாள் அவருடைய தரிசனத்தினால இப்படி பெருமாள் இடத்துல பக்தியோட இருக்க போறான்றதுக்காக நாரதர் அனுகிரகம் பண்ணிடறா. இந்த சாபரூபமான அனுகிரகத்தை பண்ணிடறா. அந்த நலகோபுரம் அனுகிரகவாளாக இருந்துருக்கிற இவா யமலார்ஜுனாலதான் அங்க ஒரு அர்ஜுன மரமாக பின்னாடி இருந்துருக்கா. அவ ரெண்டு பேரை தான் கண்ணன் பார்த்தேர். அவ ரெண்டு பேரை தான் பார்த்து இங்க அந்த உரல்ல கட்டி இருக்கச்சு பார்த்தேர்னு சொல்லி சொன்ன. இதுக்கு மேல அவளுடைய சாப விமோச்சனம் எப்படின்றத சுவாமி தேசிக்கணும் மகர்ஷியும் சொல்லியிருக்கிற விஷயத்த அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். அதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை அடுத்தது பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் மகதனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.